வணக்கம் நண்பர் சுமதி கந்தசாமி. இன்னைக்கு சுமா ஸ்கேமர்ல கிறிஸ்மஸ்க்காக நல்ல ஒரு டேஸ்ட்ல சிம்பிளான ஒரு சாக்லேட் கேக் எப்படி செஞ்சா பார்க்க போறோம். இந்த சாக்லேட் கேக் பாத்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட ஈஸியா சிம்பிளா செஞ்சிட முடியும். நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா கேக் செய்யப்ப கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டா போட்டுட்டோம் அப்படின்னா கேக் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்ல சாஃப்டா வந்துடும். இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்ல சிம்பிளான சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. சிம்பிளா நல்ல ஒரு டேஸ்ட்ல சாஃப்டான சாக்லேட் கேக் செய்யறதுக்காக முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடையில ஒரு கப் அளவுக்கு நம்ம மைதா கலந்துக்கலாம். கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. 1/3 கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம். எப்பவுமே கேக் செய்யறப்போ இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கேக் நல்லா சாஃப்டா கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் இல்லாம வரும். நம்ம இந்த சாக்லேட் கேக்குக்கு நம்ம இதுல சேர்த்த வேண்டிய இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கவனமா கரெக்டா சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடச்சு விட்டு நல்லா சளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கலவையை நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முட்டையில சேர்த்து கலக்குறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும், ஈவனா மிக்ஸ் ஆகி வரும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுல்ல நம்ம ஒரு 3 முட்டையை முதல்ல கலந்துக்கலாம். மொத்தம் நம்ம வந்துட்டு 5 முட்டையை கலந்துக்கணும். இப்போ ஒவ்வொரு முட்டையை நம்ம உடச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை ஏதாவது கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு மொத்தமும் ஸ்பாயில் ஆகிடும். அதனால ஒவ்வொரு பவுல் எடுத்துட்டு ஒவ்வொரு முட்டையை நம்ம வந்துட்டு உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல 3 முட்டையை உடச்சு சேர்த்துட்டு ஒரு பிளெண்டரால இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 2 முட்டையை நம்ம அடுத்தடுத்தா நம்ம வந்துட்டு உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒவ்வொரு முட்டையை நம்ம இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். ஒரு 1-2 நிமிஷம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நல்லா நொற வர அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் அடிக்க தேவையில்லை, நீர்த்து போன மாதிரி ஆயிடும். நல்லா இந்த மாதிரி பிளஃபியா வர வரலும் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இதுல நம்ம எதுல மைதா அளந்தோமோ அதுல 1 கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு திரும்ப நமக்கு வந்துட்டு ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரலும் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்காம இன்னும் கொஞ்சம் அடிச்சு எடுத்தா சரியா இருக்கும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஆயில் பாத்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் நான் வந்துட்டு சேர்க்கிறேன். 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப நம்ம இதை அடிச்சுக்கலாம். இது நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிற வரலும் நல்லா அடிச்சா போதும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அடிச்சு எடுத்தோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். நமக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பாத்தீங்கன்னா கிரீமியா நல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சர் இப்போ வந்துட்டு தனியா இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனை நம்ம முதல்ல ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு 180 டிகிரிக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து டக்குன்னு வந்துட்டு நம்ம கேக் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க நமக்கு ட்ரை இன்கிரீடியன்ஸும் நம்ம வந்துட்டு கலந்து வச்ச முட்டைக்கலவையும் தனியா இருக்கு. இப்போ வந்து நம்ம மொத்தமா வந்துட்டு ட்ரையை வந்துட்டு போட்டுடாம நம்ம ஒரு பாதி மட்டும் முதல்ல நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா கேக்குக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது டக்குன்னு ஸ்பீடா கலந்துடக்கூடாது. ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அழகா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வேக வேகமா மிக்ஸ் பண்ணாம இந்த மாதிரி மெதுவா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அடுத்து இருக்கிற பாதியும் நம்ம இதுல கலந்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதுனால நம்ம இது கொஞ்சம் கலக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்றது ரொம்ப வேக வேகமா மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா முட்டை நமக்கு நல்லா பிளஃபியா இருக்கு. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா கேக் நல்லா சாஃப்டா வரும். ரொம்ப வேக வேகமா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சாஃப்டா இல்லாம இறுகிடும். அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல நல்லா இந்த மாதிரி மெதுவா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகி வரவரும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதில் நம்ம வந்துட்டு கடைசியா நம்ம வந்துட்டு பால் கலக்க போறோம். இதுல எந்த மாதிரியான பால் கலக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா காய வச்ச ஆற வச்ச பால் தான் இதுல கலக்கணும். லைட்டா வார்மா இருக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து எடுத்த பாலா இருக்கக்கூடாது. பால் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா 1/2 கப்ல 1 கப் அளவுக்கு கலந்துட்டு முதல்ல இருந்து நம்ம எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி மெதுவா சர்க்குலர் மோஷன்ல நல்லா ஈவனா பால் நல்லா கலந்து வர வரலும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
பால் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்தோடனே இதில் 1/3 கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அடியில் தங்கிடும், கொஞ்சம் நல்லா மெதுவாக ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கேக் டின்ல கூட லேயர் லேயராக கொஞ்சம் சாக்கோ சிப்ஸை பரவலாக தூவி விட்டுட்டு கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்துட்டு அதை கொஞ்சம் நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கொயராகவோ இல்லை ரவுண்டாவோ எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ரெக்டாங்கிளாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது இதில் நம்ம டின்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். டின்ல நம்ம உள்ளே விட்டு கூட பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னை டைட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கேக் கொஞ்சம் சைடில் ஓரங்கள்லாம் கொஞ்சம் ஈவனாக இருக்கும். கேக் டின்னை டைட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் இதில் மைதா போட்டுட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் கேக் அடியில் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் எக்ஸஸாக ஏதாவது மைதா இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம தனியாக கொட்டிடலாம். இப்போ இந்த டின்ல நம்ம கேக் கலவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் எனக்கு கொஞ்சம் அடியில் நின்றுக்குச்சு, அதை கொஞ்சம் ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம். இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நமக்கு அங்கங்கே போயிட்டு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சாக்கோ சிப்ஸ் சாக்கோ சிப்ஸ் சேர்த்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாக்லேட் கேக் பார்த்திங்கன்னா சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேருங்க. கொஞ்சம் பவுலில் ஏதாவது கலவை இருந்துச்சுன்னா மொத்தமாக நல்லா வழித்து சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி விடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஏர் கொஞ்சம் நமக்கு ரிலீஸ் ஆகிடும். நமக்கு தட்டி விடும்போதே தெரியும் நல்லா பபுள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துட்டு நமக்கு ஏர் ரிலீஸ் ஆகுறது. ஓரளவுக்கு பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கின வாட்டி இதை நம்ம அவனில் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 5 மினிட்ஸ்க்கு 180 டிகிரிக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ திரும்ப வந்துட்டு நம்ம இப்போ கேக்கை வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு 35-40 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் நம்ம வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொரு அவனுக்கு தகுந்த மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் மாறுபடும். உங்களோட அவனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கை செட் பண்ணி வச்சுட்டு 30 நிமிஷம் ஆனவாட்டி கூட நம்ம இடையில திறந்துட்டு ஒரு ஸ்கியூயர்ஸோ இல்லை ஸ்டிக்கு நைஃப் வச்சுட்டு நம்ம வந்துட்டு குத்தி பார்க்கலாம். ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. நமக்கு ரொம்ப தண்ணியாட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு செட் பண்ண டைமோட திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட நம்ம வந்துட்டு திரும்ப 180 டிகிரிக்கு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்டிக்கில் லைட்டாக நம்ம கொட்டி வந்திருக்கு. நம்ம செட் பண்ண டைமுக்குள்ளே இந்த கேக் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா 35 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ஸ்கூயர்ஸில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போது இந்த கேக்கை நம்ம வெளியில் எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஆற விட்டுடலாம். கேக் பாருங்கள் நல்லா அழகாக வெடிச்சு வந்திருக்கு, அழகாக வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம நல்லா ஆறின வாட்டி ஒரு நைஃப் வச்சு ஓரங்களை நல்லா எடுத்து விட்டுக்கலாம். நம்ம பட்டர் ஷீட்டை உள்ளே போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மடிப்பு மடிப்பாக வரும். நம்ம பட்டர் ஷீட்டை கொஞ்சம் வெளியில் விட்டதுனால நமக்கு ஓரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஈவனாக வந்துட்டு நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா ஓரங்களை நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இப்போ கேக் டின்னோட லாக்கை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த டின்னை நம்ம வெளியில் எடுத்துட்டு அடியில் இருக்கிற பட்டர் ஷீட்டும் நம்ம எடுத்து விட்டுடலாம். இந்த சாக்லேட் கேக்குக்கு நம்ம மேலே டாப்பிங்க்கு கனாஷ் மாதிரி கூட ரெடி பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளான இந்த சாக்லேட் கேக்கை நமக்கு போதும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான சாக்லேட் கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். கிறிஸ்மஸோ நியூ இயரோ இல்லை பர்த்டேக்கோ எப்போ வேணாலும் இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான சாக்லேட் கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு நேரமும் மிச்சமாகும், செய்யறதும் அவ்வளோ சிம்பிளானது. இது பாருங்கள் சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு, டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரியான ஒரு சாக்லேட் கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.